இந்தியாவில் முன்னுரிமை அடிப்படையில் 30 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி கண்டறியும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி போடப்பட வேண்டிய நபர்களையும் அடையாளம் காணும் பணி கடந்த சில மாதங்களாக தீவிரமாக நடைபெற்றதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். தடுப்பு மருந்து கிடைக்கப்பட்டவுடன் அனைவருக்கும் சமமாகவும் விரைவாகவும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதன்படி சுகாதார பணியாளர்கள், முன்களப் பணியாளர்கள், தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்ட 30 கோடி பேருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார்.